ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாசஸ் Sisters இன்றைக்கி எப்படி டேஸ்டியான முட்டை பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடலப்பருப்பும் உளுந்தும் இது தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்திக்கோங்க இதை இப்போ நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கிறேங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முட்டை போட்டதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் பெப்பர் சேர்த்திக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணா அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான முட்டை பொரியல் ரெடிங்க இது தயிர் சாதம் ரச சாதம் கூட ரொம்பவே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ